கோவை மாவட்டத்தில் அரசு பேருந்தில் இலவச பயணச்சீட்டின்றி பெண் பயணித்தது தொடர்பாக நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தணிக்கையாளர் கூறியதால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் காந்தி ஆசிரமம் பகுதியில் பயணிகளை ஏற்றுக்கொண்டு பொள்ளாச்சி நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது திருவள்ளுவர் திடல் பகுதியில் தணிக்கையாளர் விஜயகுமார் என்பவர் பயணச்சீட்டு தணிக்கையில் ஈடுபட்டார். இந்நிலையில் பெண் ஊழியர் ஒருவர் இலவச பயணச்சீட்டின்றி பயணித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்திற்கு நடத்துனர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தணிக்கையாளர் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நடத்துனர் சக ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு இதுகுறித்து தகவல் அளித்துள்ளார். இதனால் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை இயக்காமல் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முருகாலய பங்கிட்ட தணிக்கையாளர் விஜயகுமார் ஏறினாருங்க. ஏறி டிக்கெட் சீஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு மகளிர்கிட்ட டிக்கெட் இல்லைங்க, அவங்க டிக்கெட் வாங்கலைங்க. அதுக்கு வந்து எம்எல் மிஸ்ஸிங் எழுதணும் இல்லைன்னா ஃபைன் போடணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சிஎம் சொன்ன அந்த மகளிர் இலவச பயணச்சீட்டை அவர் மதிக்கலைங்க.